அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பில் வெளியிடப்பட்ட முக்கிய தகவல். விவசாயிகளுக்கு 657 மில்லியன் ரூபாய் இழப்பீடு. துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தி பொதுமக்களின் காணியில் புத்தர் சிலை வைக்க முயற்சி. புதிய ஆட்சேர்ப்பு விரைவில், இலங்கை போக்குவரத்து சபை அறிவிப்பு. பண்டிகை காலத்தில் அத்தியாவசியப் பொருட்கள் போதியளவு சந்தையில் கிடைக்கக்கூடிய வகையில் விசேட வேலைத்திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் நுகர்வோருக்கு எதுவித தடங்கலும் இல்லாமல் பொருட்களை விநியோகிக்கக்கூடிய வகையில் சந்தை ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகார சபை தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படும் பொருட்கள் தொடர்பில் அதிகார சபை மேலும் கவனம் செலுத்தியுள்ளது. இவ்வாறு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் தொடர்பில் 1977 எனும் அவசர இலக்கத்தினூடாக நுகர்வோர் முறைப்பாடுகளை தெரிவிக்கலாம். இதேபோல அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை முற்றுகையிடும் நோக்கில் விசேட வேலைத்திட்டம் ஒன்று நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2021 பெரும்போகத்தில் ஏற்பட்ட பயிர்ச்சேதங்களுக்காக விவசாயிகளுக்கு நட்ட ஈடாக வழங்கப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. அதன்படி சுமார் 657 மில்லியன் ரூபாய் நட்ட ஈடாக வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2021 சிறுபோக பருவத்தில் பயிர் சேதத்திற்கான இழப்பீட்டு வழங்கல் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு கூறியுள்ளது. அத்துடன் 2021 பெரும்போக பருவத்தில் 25 மாவட்டங்களில் 31613 விவசாயிகளின் பயிர்கள் சேதம் அடைந்துள்ளதாகவும் 42934 ஏக்கர் பயிர்ச்செய்கை நிலம் சேதம் அடைந்துள்ளதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதியில் பௌத்த மத குருக்களால் சிறுபான்மை இன மக்களின் காணிக்குள் அத்துமீறி அடாத்தாக புத்தர் சிலை வைக்க முற்பட்ட போது பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் பொன்னாமலை குடா பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த காணிக்குள் நுழைந்த பௌத்த மதகுரு தனது மெய்ப்பாதுகாவலுடன் சென்றிருந்த நிலையில் பொதுமக்களை மெய்ப்பாதுகாவலன் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தல் செய்துள்ளார். புல்மோட்டை அரிசிமலை விகாரினை சேர்ந்த பௌத்த மதகுருவே இவ்வாறான சண்டித்தன வாய்த்தகராற்றில் ஈடுபட்டவராக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் குச்சவெளி பிரதேச செயலகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் இணைந்து தங்களுக்கு நீதியை பெற்றுத்தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய 800 சாரதிகள் மற்றும் 275 நடத்துனர்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. அதற்கான ஆட்சேர்ப்பு விரைவில் மேற்கொள்ளப்படும் என அதன் தலைவர் லலித் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையில் 1035 சாரதி வெற்றிடங்கள் உள்ளன. மேலும் 450 நடத்துனர்கள் பற்றாக்குறை காணப்படுகிறது. புதிய ஆட்சேர்ப்பு மூலம் வெற்றிடங்களின் எண்ணிக்கை குறையும் என இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பில் வெளியிடப்பட்ட முக்கிய தகவல். விவசாயிகளுக்கு 657 மில்லியன் ரூபாய் இழப்பீடு. துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தி பொதுமக்களின் காணியில் புத்தர் சிலை வைக்க முயற்சி. புதிய ஆட்சேர்ப்பு விரைவில், இலங்கை போக்குவரத்து சபை அறிவிப்பு.